மண் பேசும் சரித்திரம். வணக்கம் நேயர்களே, இந்திய வரலாற்றிலேயே த கிரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரெண்டு அரசர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று அசோகா த கிரேட், இன்னொன்று அக்பர் த கிரேட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அசோகா த கிரேட் பற்றியும் அவருடைய மௌரிய பேரரசை பற்றி தான் பார்க்க போகிறோம். அலெக்சாண்டரின் தளபதியை போர்க்களத்தில் விரட்டி அடித்த சந்திரகுப்த மௌரியன் கூலிப்படை தலைவனை பேர் அரசனாக்கிய சாணக்கியர், லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்த மகா அசோகனை அகிம்சைக்கு இட்டுச் சென்ற கலிங்க போர், மாபெரும் வரலாறு படைத்த மௌரிய பேரரசின் கதை. மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்தர். பாடலிபுத்திராவை தலைநகரமாக கொண்டு மகத நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காரு. சந்திரகுப்தருடைய பிறப்பு பற்றி பல முரண்பாடான தகவல்கள் சொல்லப்படுது. அவர் அரச குலத்தை சேர்ந்தவர்னும் அரச குலத்தை சேராதவர்னும் சொல்கிறாங்க. அதுலேயும் அவருடைய பெற்றோர்கள் பற்றி நிறைய குழப்பமான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கிது. இருந்தாலும் சந்திரகுப்தரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த மௌரிய பேரரசு 137 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு. இப்போ நம்ம மௌரிய பேரரசு உருவான காலத்தை பற்றியும் பின்னணியை பற்றியும் பார்க்கலாம். உலகையே வெல்லத் துடித்த மகா அலெக்சாண்டரின் இந்திய வருகை பலவித வரலாற்று மாற்றங்களை இந்தியாவிற்குள்ளும் ஏற்படுத்தியது. அலெக்சாண்டர் படையெடுப்பு இந்திய வரலாற்றில் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா குரோனாலஜி, அதாவது டேட்டிங், இந்திய வரலாற்றை ஒரு டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த அலெக்சாண்டரினுடைய படையெடுப்பு வந்து இருந்திருக்கு. இந்த 326 BC அப்படின்றது அலெக்சாண்டர் இந்திய படையெடுப்பு வச்சு தான் நம்ம இந்திய வரலாற்றை வந்து டேட்டிங்கிற கான்செப்டும் முத முறையாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த அலெக்சாண்டர் வருகையினால் நிறைய கிரேக்க விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்தது. கிரேக்க சயின்சஸ், அஸ்ட்ரானமி, முக்கியமாக வந்து காயின் சிஸ்டம்ஸு, இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் கிரேக்க கலைகளும் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அவற்றில் ஒன்றாகத்தான் மௌரிய பேரரசின் துவக்கமும் நிகழ்ந்திருக்கிறது. பொதுவாக மௌரிய பேரரசு சாணக்கியர் என்கின்ற கௌடில்யரின் உதவியால் சந்திரகுப்தனுக்கு சாத்தியமானது என்று வரலாறு கூறுகிறது. அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் மகத நாட்டை ஆண்ட நந்தா பரம்பரை மன்னர்களால் அவமானப்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். இதற்கு பழிவாங்கும் நோக்கில் சந்திரகுப்தன் என்கின்ற இளைஞரை கண்டெடுத்து அவன் மூலம் நந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். மகா அலெக்சாண்டருக்கு குருவாக அரிஸ்டாட்டில் கிடைத்தது போல சந்திரகுப்தருக்கு சாணக்கியர் கிடைத்தார் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் சாணக்கியர் சந்திரகுப்தரோடு இறுதி வரை உடனிருந்து வழி நடத்தினார் என்பதில் இந்த ஒப்புமை சிறிது வேறுபடுகிறது. பொது ஆண்டிற்கு முந்தைய, அதாவது கிமு 327 இந்தியா வந்த அலெக்சாண்டர் இளைஞனாக இருந்த சந்திரகுப்தரை சந்தித்ததாக கிரேக்க குறிப்புகள் கூறுகின்றன. ஜஸ்டின் ப்ளூடார் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சந்திரகோட்டாஸ், அந்திரகோட்டாஸ் ஆகிய பெயர்களால் சந்திரகுப்த மௌரியரை குறிப்பிடுகிறார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் வந்து வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கல்கட்டாவில் ஜட்ஜாக வந்து வரார். இந்த வில்லியம் ஜோன்ஸ் வந்து பல மொழி பேசக்கூடியவர். அவருக்கு கிட்டத்தட்ட 13 மொழிகள் வந்து தெரியும். அவர் இந்தியாவில் கல்கட்டாவில் ஜட்ஜாக வந்த பின்னாடி இந்திய சட்டத்திட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஹிந்து லாஸும் இஸ்லாமிக் லாஸையை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறார். ஹிந்து லாஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சமஸ்கிருதத்தை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஸோ சமஸ்கிருதத்தில் ரொம்ப குறுகிய காலத்திலே சமஸ்கிருதத்தில் வல்லுநராக மாறுறாரு வில்லியம் ஜோன்ஸ். அப்படி படிச்சிருக்கும்போது அவர் ஒரு பேரை வந்து பார்க்குறார். அந்த பேர் வந்து சாண்ட்ரகோட்ஸ் அப்படின்னு அந்த பேரை வந்து அவர் பார்க்குறார். ஐரோப்பிய இலக்கணத்தோடு வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் சாண்ட்ரகோட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வருது.
அந்த சாண்ட்ரகூட்ஸ் தான் வந்து சந்திரகுப்தா அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி கூலிப்படை குழுக்களின் தலைவனாக சந்திரகுப்தர் இருந்தார் என்கின்ற தகவல் கிடைக்கிறது. அலெக்சாண்டரின் இந்திய போர்களின் போது சந்திரகுப்தரின் கூலிப்படை அவருக்கு உதவியதாக குறிப்பிடப்படுகிறது. அப்போது சந்திரகுப்தருக்கு வயது 17. அலெக்சாண்டரை விட 13 வயது சிறியவனாக இருந்தார் என்கின்ற அடிப்படையில் சந்திரகுப்தர் பிறந்த ஆண்டு கிமு 343 என்பதாக வரையறுக்கப்படுகிறது. சந்திரகுப்தரின் பிறப்பு மற்றும் அவரது பெற்றோர் பற்றியும் பலவித தகவல்கள் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கின்றன. அலெக்சாண்டர் இந்தியாவில் இருந்தவரை அமைதி காத்து வந்த சந்திரகுப்தர் அவர் இங்கிருந்து சென்ற பிறகு பல குழுக்களை ஒன்றிணைத்து அலெக்சாண்டரால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீது படையெடுத்து தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறார். இதற்காக அலெக்சாண்டரால் நியமிக்கப்பட்ட பல ஆளுநர்கள் கொல்லப்பட்டதாகவும் பேசப்படுகிறது. பிற்பாடு சாணக்கியரின் உதவியால் கிமு 322 மகத நாட்டின் மன்னராகிறார். இமயமலை பகுதியில் ஆட்சி புரிந்த பர்வதேஸ்வரர் என்கின்ற பர்வதகா சந்திரகுப்தருக்கு பெரும் படைகளை தந்து உதவியதை பற்றியும், இவர்களால் வெல்லப்பட்ட நந்தாவின் 2 மகள்களை ஆளுக்கொருவர் திருமணம் செய்து கொண்டது பற்றியும் கூறப்படும் நிலையில், பர்வதகா மணந்து கொண்ட நந்தாவின் மகளால் அவர் விஷம் வைத்து கொல்லப்பட பர்வதகாவின் ஆட்சி பகுதியும் மகத நாட்டில் இடைகிறது. அலெக்சாண்டரின் மரணத்திற்கு பிறகு அவரது வாரிசுகளிடையே கடும் போட்டிகளும் குழப்பங்களும் நிலவி வந்த நிலையில், செலியுகோஸ் என்கின்ற அலெக்சாண்டரின் தளபதி பாரசீகம், பாபிலோன் ஆகிய பகுதிகளின் ஆளுநராக இருந்தார். கிமு 305 சந்திரகுப்தரால் கைப்பற்றப்பட்ட அலெக்சாண்டரின் இந்திய பகுதிகளை மீட்பதற்காக செலியுகோஸ் படையெடுத்து வந்தார். அப்போது சிங்கமன சீரிய சந்திரகுப்தர் செலியுகோஸின் படையை ஓட ஓட விரட்டினார். இதன் பிறகு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு கட்டமாக செலியுகோஸின் மகளை கிமு 304 சந்திரகுப்தர் திருமணம் செய்து கொண்டார். பல போர்களை சந்தித்து வெற்றி பெற்ற சந்திரகுப்தருக்கு பல மனைவிகளும் இருந்தார்கள். அவர்களில் தூர்தாரா என்ற மனைவியின் மூலம் பிறந்தவன் தான் பிந்து சாரர். அவன்தான் மகா அலெக்சாண்டரின் தந்தை. சாணக்கியரோட ஆலோசனைப்படி ஆட்சி நடத்திட்டு வந்த சந்திரகுப்தர் அவரோட பிடியிலிருந்து விலகி சமண மதத்தை தழுவ ஆரம்பிச்சாரு. கிமு 298 கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில தான் தன்னுடைய உயிரை இழந்திருக்காரு. அந்த மலைக்கு இப்போ வரைக்கும் சந்திரகிரி மலை அப்படின்னு தான் வழங்கப்பட்டு வருது. சந்திரகுப்தருக்கு பிறகு பிந்துசாரர் வராரு, அதுக்கப்புறம் தான் மகா அலெக்சாண்டர் வராரு. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அலெக்சாண்டரின் தளபதியை போர்க்களத்தில் விரட்டி அடித்த சந்திரகுப்த மௌரியன் கூலிப்படை தலைவனை பேர் அரசனாக்கிய சாணக்கியர் லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்த மகா அசோகனை அகிம்சைக்கு இட்டுச் சென்ற கலிங்க போர் மாபெரும் வரலாறு படைத்த மௌரிய பேரரசின் கதை. பிந்துசாரர் குறை பிரசவத்தில் வந்து பிறந்தாரு, அதனால ஆட்டு கர்ப்பப்பையில தான் அவரை பாதுகாத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவர் கர்ப்பப்பையில் இருக்கும் போதே சாணக்கியர் அவங்களுடைய தாயை கொன்னுட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு குழந்தைய நம்ம எப்படி வெளியெடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் பிந்துசாரர் அந்த காலத்தில் பிறந்திருக்காரு. பிந்துசாரருடைய தாய் கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹெலனா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம பிந்துசாரர் பற்றியும் அவருக்கு பிறகு வரக்கூடிய அசோகர் பதையும் தொடர்ந்து பார்க்கலாம். சந்திரகுப்தர் மொத்தம் 24 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். வடக்கு இந்திய பகுதியையும் மத்திய இந்திய பகுதியையும் ஒரு சேர தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த மா மன்னனாக திகழ்ந்த சந்திரகுப்தர் தனது இறுதி காலத்தில் சமண மதத்தை தழுவி சரவணா பெலகுலா என்ற இடத்தில் உன்னார் நோன்பிருந்து
மரணத்தை தழுவினார். அடுத்து அரியணை ஏறிய பிந்துசாரர் தனது தந்தை வழியில் மௌரிய பேரரசை விரிவுபடுத்தினார். அமித்ரகாதன் என்று கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் இவரை குறிப்பிடுகிறார்கள். இதற்கு எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள். மைசூர் வரை படையெடுத்து தக்காணத்தை வென்ற பிந்துசாரர் இரண்டு கடல்களுக்கு நடுவில் இருந்த 16 நாடுகளை கைப்பற்றியதாக திபேத் அறிஞர் தாராநாதர் குறிப்பிடுகிறார். ஆனாலும் தனது நாட்டின் கிழக்கு பகுதியில் இருந்த பலமையான கலிங்க நாட்டை வெற்றி பெறவில்லை. அந்த குறையை துடைப்பதற்கென்றே உதித்து வந்தவன்தான் மகா அசோகன். பல மனைவிகள் மூலம் பிந்துசாரருக்கு 101 பிள்ளைகள் இருந்ததாக புத்த சமய குறிப்புகள் கூறுகின்றன. அதில் தர்மா என்கின்ற மனைவிக்கு பிறந்த மகா அசோகன் பிந்துசாரருக்கு பிறகு அரியணை ஏறும் பிள்ளைகளின் பட்டியலில் இடம் பிடிக்கவில்லை. பிந்துசாரரின் மூத்த மகன் சுஷிமா என்பவன்தான் அடுத்த அரசன் என்பதாக பேசப்பட்டான். அத்தோடு தோற்றத்திலும் விரும்பத்தகாதவனாக அசோகன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தனது 99 சகோதரர்களையும் கொன்றுவிட்டு மகத நாட்டின் மன்னனாக அசோகன் முடிசூட்டி கொண்டான். கொடுஞ்சினமும் கோர எண்ணமும் கொண்டவனாக அசோகன் இருந்தான். போர் வெறி கொண்டிருந்த அசோகனுக்கு ஒரு போர்தான் ஞானத்தையும் கொடுத்தது. அது கலிங்க போர். அசோகர் தன்னுடைய சகோதரர்களான 100 பேர்ல 99 பேரை கொன்னிருக்காரு. அதுல ஒருத்தர் மட்டும் கொல்லாம விட்டுருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் வந்து புத்த மதத்தை தழுவினாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அசோகர் பிற்காலத்துலதான் புத்த மதத்தை தழுவிருக்காரு. இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கலிங்க போர் பத்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அலெக்சாண்டரின் தளபதியை போர்க்களத்தில் விரட்டி அடித்த சந்திரகுப்த மௌரியன். கூலிப்படை தலைவனை பேர் அரசனாக்கிய சாணக்கியர். லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்த மகா அசோகனை அகிம்சைக்கு இட்டுச் சென்ற கலிங்க போர். மாபெரும் வரலாறு படைத்த மௌரிய பேரரசின் கதை. போர் வெறி கொண்ட அரசர் அசோகர்னு பல குறிப்புகள் சொல்லப்படுது. அந்த போரையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர் தான் கலிங்க போர். இந்த கலிங்க போர்ல ஈடுபட்டிருந்த அந்த எதிர்நாட்டு மன்னன் யாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெளிவா தெரியல. இந்த கலிங்க போர் பத்தின மேலும் பல குறிப்புகளை இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மகா அசோகன் தந்தை பிந்துசாரர் ஆட்சி காலத்தில் தக்சிலா, உஜ்ஜயின் ஆகிய பகுதிகளின் அரச மேலாளராக இருந்தார். அந்த காலகட்டத்தில்தான் தேவி என்கின்ற வணிகர் குல பெண்ணுடன் அவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. தாக்சிலா, அதாவது ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, தாக்சிலாவில் ஒரு சின்ன புரட்சி வந்து நடக்குது பிந்துசாரா காலகட்டத்தில். அப்போ அந்த புரட்சியை ஒடுக்குவதற்காக முதல்ல வந்து ஒரு படையை அனுப்புகிறாரு பிந்துசாரா. ஆனால் அந்த படை வந்து போய் அவங்க பெருசாக வெற்றி பெறலை. அதுக்கு பின்னாடி வந்து அசோகாவை வந்து தாக்சிலாவுக்கு பிந்துசாரா அனுப்புகிறார் போய் அந்த புரட்சியை வந்து அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அசோகா வந்து தாக்சிலாவுக்கு வந்து அந்த புரட்சியை வந்து அடக்கிறார். அவருடைய இந்த தாக்சிலா நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாக்சிலா எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, 3 முக்கிய கலாச்சாரங்களின் நுழைவாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்திய கலாச்சாரம், சீன கலாச்சாரம், பாரசீக கலாச்சாரம். இந்த 3 கலாச்சாரங்களும் ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு இடமா, சங்கமிக்கக்கூடிய இடமாக தான் இந்த தாக்சிலா வந்து இருக்குது. ஸோ அசோகர் இந்த தாக்சிலாவில் இருந்த காலம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கணும். ஏன்னா பிற்காலத்தில் அவர் வந்து இந்த கல்வெட்டுகள் மற்ற விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த தாக்சிலா நாட்கள் வந்து அவர்கிட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து இருக்குது. அவர் கொஞ்ச நாள் வந்து தாக்சிலாவோட ஆளுநராக வந்து அசோகா இருக்கார். அதுக்கு பின்னாடி வந்து உஜ்ஜயின் அப்படின்ற பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். இந்த உஜ்ஜயின் பகுதியில் வந்து அசோக் ஆளுநராக இருக்கும்போது அங்கே விதிஷா அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த விதிஷா நகரத்தில் ஒரு வியாபாரி இருக்கிறார்.
அந்த வியாபாரியோட மகள் மேல் காதல் வயப்படுறார். அவங்க பேர் வந்து தேவி. ஸோ அவரை அந்த தேவியை வந்து அசோகா வந்து திருமணம் செஞ்சுக்கிறார். திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த தேவிக்கும் அசோகாவுக்கும் பிறந்த குழந்தைகள் தான் மகிந்தா அண்ட் சங்கமித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகரது வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவரது கல்வெட்டுகள் மற்றும் மகா வம்சம் உள்ளிட்ட புத்த நூல்கள் போன்றவை பயன்படுகின்றன. ஆனாலும் நூல்களை பொறுத்தவரை புனைவுகள் அதிகம் என்று கருதப்படுகிறது. இப்போ அசோகாவை பற்றி நம்ம பார்க்கணும்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து முதன்மை தரவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது. ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தொல்பொருள் சோர்சஸ், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஒன்று வந்து லிட்டரரி சோர்சஸ். இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மூன்று இருக்குது. என்னென்ன? பில்லர்ஸ், தூண்கள், எடிக்ஸ். எடிக்ஸ் ஒன்றா கல்வெட்டுகள், தென் ஸ்தூபா, ஸ்தூபிகள். இது வந்து மூணு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். லிட்டரரி சோர்சஸில் வந்து முக்கால்வாசி புத்திஸ்ட் ரிலேட்டட், புத்திஸ்ட் க்ரானிக்கல்ஸ் தான் லிட்டரரி சோர்சஸாக இருக்குது. அதில் மூன்று முக்கிய புக்கு வந்திருக்கு. ஒன்று வந்து தீப வம்சா மகாவம்சா, இது வந்து இலங்கையிலிருந்து வந்த புத்திஸ்ட் க்ரானிக்கல்ஸ். ரெண்டாவது வந்து தரநாத், இது டிபெட்டிலிருந்து வந்த புத்திஸ்ட் க்ரானிக்கல்ஸ். இது மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரிட் வெர்ஷன், சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத புக்கும் இருந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் வந்து அசோக வதனா. இது எல்லாம் வந்து அசோகரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான முதன்மை சான்றுகளாக இருக்குது. இந்த புத்திஸ்ட் க்ரானிக்கல்ஸ் படி அசோகாவினுடைய வாழ்க்கையை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து காம அசோகா அப்படின்னு சொல்லப்படுது. காம அசோகானா என்னென்னா ஒரு இன்பங்களில் தலைத்திருக்கிறதாக சொல்கிறது. ரெண்டாவது வந்து சந்த் அசோகா. சந்த் அசோகானா ரொம்ப கோபக்கார அசோகாவாக சொல்கிறாங்க. மூணாவது வந்து தம் அசோகா, தர்மத்தை நிலைநாட்டின அசோகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த புத்திஸ்ட் க்ரானிக்கல்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இது எதுவுமே அசோகர் காலத்தில் எழுதப்பட்டது கிடையாது. அசோகர் மறைந்த பின்பு ஒரு 200-300 வருடங்கள் கழித்து எழுதப்பட்ட புக்ஸ் தான் இந்த தீபவம்சா மகாவம்சா திரேதா, திபெத்தில் வந்த புத்தகமான திருநாத்தும். இந்த நிலையில்தான் அசோகன் தனது அரண்மனையில் இருந்த 500 பெண்களை தீ வைத்து எரித்து கொன்றான் என்கின்ற கொடூர தகவல்களும் கிடைக்கின்றன. தேவநாம பிரியா போன்ற பெயர்கள் அசோகருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. கிமு 263 ஆண்டை ஒட்டிய காலத்தில் அந்த மாபெரும் திருப்பு முனை களத்தை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. அது கலிங்க நாட்டு போர்க்களம். தனது தந்தை பிந்துசாரர் ஆட்சி காலத்தில் வெல்ல முடியாத கலிங்கத்தை வென்றார். அன்றைய கலிங்கம் தற்போதைய ஒடிசா. இந்த கலிங்க போர் பற்றி கிருநார், எராக்குடி போன்ற இடங்களில் கிடைத்த கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இவரது 12வது கல்வெட்டு இந்த போருக்காக கலங்கி வருந்தியதை குறிப்பிடுகிறது. ஆம், 100,000 பேருக்கு மேலாக கொல்லப்பட்ட இந்த போர்தான் அசோகனை போர் வெறியிலிருந்து மீட்டு அகிம்சையான புத்த மதத்திற்கு இட்டுச் சென்றது. இங்கே மேலும் சில குறிப்புகளும் ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றன. கலிங்க போர் நடப்பதற்கு முன்பாகவே அசோகன் புத்த மதத்தை தழுவிவிட்டதாக அவை பேசுகின்றன. மௌரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆப்கானிஸ்தான் இருந்து ஆரம்பித்து ஹிந்துகுஷ் மலையடிவாரத்தில் வரைக்கும் போய் வடக்கே இமயமலை, இந்த பக்கம் கிழக்கே வந்து வங்காளம், கீழே தெற்கே வந்து தென் இந்தியாவை தவிர மற்ற இடங்களெல்லாம் வந்து மௌரிய சாம்ராஜ்யத்தின் கீழே வந்து இருக்குது. இப்போ ஒரே ஒரு பகுதி மட்டும் அவங்களுக்கு கீழே இல்லை. அது வந்து தென்கிழக்கு பக்கத்தில் இருக்க கலிங்கா அப்படின்ற இடம் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ அசோகா வந்து கலிங்கத்தின் மேலே போர் எடுக்கிறார். மன்னனான 8வது ஆண்டில் இந்த போர் வந்து அவர் எடுக்கிறாரு. போர் எடுத்து இந்த போரில் வெற்றி கொள்கிறார். இந்த போருக்கு பின்னாடி ஒரு மாற்றம் வந்து நடக்குது. அந்த வந்து அசோகரனுடைய வாழ்க்கையில் இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமாக
எல்லாரும் சொல்கிறாங்க. என்னென்னா அசோகர் வந்து புத்த மதத்துக்கு மாறிட்டார். இப்போ புத்திஸ்ட் குரானிக்கல்ஸ் மகாவம்சா தீப வம்சா அதில் முக்கியமாக அந்த மகாவம்சா என்ன சொல்லுதுன்னா, இந்த போர் முடிஞ்ச சமயத்தில் அசோகா வெற்றி பெற்றாலும் அவர் மனதளவில் வந்து அந்த வெற்றியை வந்து கொண்டாட முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு புத்த துறவியை அங்கே பார்க்குறார், உபகுப்தா அப்படின்னு ஒரு புத்த துறவியை பார்க்குறார். அவர்கிட்ட எதுவுமே இல்லை, இருந்தாலும் அவருடைய முகம் வந்து ரொம்ப மலர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதை பார்த்து அசோகா, நம்ம வந்து இவ்வளோ பெரிய மன்னனாக இருந்து இவ்வளோ போர்களை வெற்றி பெற்றும் கூட நம்மளால் இந்த முகமலர்ச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த உபகுப்தா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்படி உங்ககிட்ட எதுவுமே இல்லை இருந்தாலும் மன மகிழ்ச்சியாக இருக்கீங்களே. அப்போது வந்து உபகுப்தா வந்து அந்த புத்திஸ்ட் பௌத்த கொள்கைகளை அசோகாவுக்கு சொன்னதாகும். அதிலிருந்து வந்து அசோகா வந்து பௌத்த மதத்தை தழுவி அதற்கான பரப்புவதற்கு முழு முயற்சியை எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஈடிக்ஸ் அவருடைய கல்வெட்டுகள் மூலிமா பார்த்தோம்னா அந்த மாதிரி கிடையாது. கலிங்க போருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து புத்த மதத்தை வந்து ஏற்றுக்கிறாரு, ஆனால் முழுமையாக பின்பற்றாவில் சாதாரண ஒரு புத்திஸ்டாக வந்து அவர் இருக்கார். புத்த மதத்திற்கு மாறிய அசோகன் உலகம் இதுவரை கண்டிராத புதிய அரசாட்சியை மக்களுக்கு அளித்தார். நேரடியாக அரசாணைகளை கல்வெட்டுகள் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தினால் தனது மகள் சங்கமித்ரா, மகன் மகேந்திரன் ஆகியோரை இலங்கைக்கு அனுப்பி புத்த மதத்தை பரப்ப செய்தான். ஒரு கல்வெட்டில் வந்து அசோகா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நானும் என்னுடைய மகன்களும் என்னுடைய பேரனும் வந்து இனிமேல் போர் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து போரை விட்டுட்டோம். ஆனால் யாராவதும் என்னுடைய சந்ததிகள் மேல் தாக்குதல் நடத்தினால் அவங்களுடைய தண்டனை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு தான் அசோகா வந்து சொல்கிறார். ஸோ இதை பார்க்கும்போது அசோகா வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக தான் இருக்கார். இப்போது அசோகாவுடைய தம்மத்தை பற்றி சொல்லும்போது ப்ரொஃபஸர் ரோமிலா தாப்பர் வந்து சொல்கிறாங்க, அசோகாவோட தம்மம் என்ன, அது வந்து இட்ஸ் எ சோஷியல் எத்திக்ஸ், சமூகத்துக்கான நல்லொழுக்கம். தமிழகத்துக்கும் அசோகாவுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது குஜராத் மாநிலத்தில் கிரினர் அப்படின்னு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, கல்வெட்டு இருக்குது. இந்த கிரினர் கல்வெட்டில் வந்து அவர் தன்னுடைய எல்லைப்புற நாடுகளாக இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறார். அதில் வந்து சோழா, சோடா, பாண்டியா, கேரளபுத்திரா, சத்தியபுத்திரா அண்ட் தாம்பவாணி அப்படின்னு ஒரு 5 மன்னர்கள் வந்து என்னுடைய தென்பகுதி மன்னர்களாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து இந்த சோடா பாண்டியா அதில் வந்து நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அவங்க வந்து சோழாசும் சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். கேரள புத்திரர்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இந்த சத்தியபுத்திராஸ் அப்படின்னு ஒருத்தரை வந்து சொல்கிறார். இதில் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து இருக்குது, 3 முக்கிய கருத்துக்கள் வந்து இருக்குது. ஒன்று, துளுநாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேவி ரமேஷ் வந்து சொல்கிறாரு. ராமச்சந்திர தீட்சிதர் வந்து கோசர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாகசாமி அவர் வந்து ஜம்பை கல்வெட்டை பேஸ் பண்ணி அவர் வந்து அதியமான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அசோகனுக்கு இருந்த மனைவிகளில் 6 பேரின் பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அவர்களில் தேவி என்பவர் அரண்மனைக்கு வராமல் புத்த மதத்தை கடைபிடித்து தனித்து வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. மகா அசோகன் கிமு 232 இறந்ததாகவும் அவரது சாம்பல் கங்கையில் கரைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்கிறது. அசோக சக்கரம், சிம்ம தூண்கள் போன்றவை இந்தியாவின் முக்கிய அடையாளங்களாகவும் சின்னங்களாகவும் இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கின்றன. ஆம், மகா அசோகன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மௌரிய பேரரசு பற்றியும் அசோகரை பற்றியும் பல தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அசோகா த கிரேட் அப்படிங்கிறதுக்கு அவர் பல நாடுகள் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை. விலங்குகளை பேணி காத்தது, தர்ம ஆட்சி செஞ்சது, இந்த மாதிரியான பல காரணங்கள் தான் அவரை இப்போ வரைக்கும் அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்ல வைக்குது. மீண்டும் மற்றொரு பேரரசோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.